தமிழ்நாட்டில் பயங்கர ஃபேமஸான ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் வர்றதை இப்போ இவருக்கு ஒத்திகை பார்க்க போகிறாங்க லைவாக. ஹக் மீ, கிஸ் மீ, ஸ்லாப் மீ போட்டுட்டாங்க ப்ரோ. ஃபேமஸான பிரபல யூடியூபர் தலைமறைவு, போலீஸ் வலைவீச்சு. தலைமறைவானது தலைமறைவானதாகவே இருக்கட்டும், வலை வீசுறது வீசுறதாகவே இருக்கட்டும். ஒன்றுலவா நிக்கி, நேபாளி நிக்கி இல்லை, இது வேற நிக்கி. பக்கித்தனமான ஒரு வேலையை பார்த்து விட்டு ஆளு தலைமறைவா, தலைமறைவுக்குன்னு ஒரு கௌரவம் வேணாமாடா. ஒருத்தரை காலி பண்ணிட்டோம், இல்லை ஒருத்தரை வந்து தேவையில்லாத வேலைகளை சிக்க விட்டோம், ஒரு சேலஞ்சான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கு தலைமறை வாங்குறது எப்படி? சைடில் மிரர் அடித்ததுக்காக தலைமறை வாங்குறதுலாம் எப்படி? நம்ம நிக்கி இருக்கு அப்படி இல்லை, ஃபேமஸ் யூடியூபர் அண்ட் ஃபேமஸ் பிஜே. அது இல்லாமல் ஒரு ஹோஸ்ட்டு வேறு, பல ஷோக்களை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவரோட பேச்சுக்கு தமிழ்நாட்டே அடிமை. அதுலேயும் அந்த ஒரு அகல சிரிப்பு சிரிப்பாப்புல பாருங்கள், அந்த சிரிப்புக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபேன்ஸ். அது என்ன பார்த்துக்கல, முக்கியமாக ஹக் மீ, ஸ்லாப் மீ, கிஸ் மீ. இதில் வந்து கூகுளில் அடித்தா கூட முதல்ல ஈடு இழுத்த மாதிரி ஐயா பேர் தான், ஐயாவோட ஃபோட்டோ தான் முன்னாடி வந்து நிற்கும். அந்தளவுக்கு பயங்கர ஃபேமஸ், பல பேரோட வயிற்றுச்சல் சும்மாவாக விடும் போட்டாங்க. இது புரட்சி பக்கத்தில் ஒரு காரை ட்ரை பண்ணிட்டு போயிருக்காப்புல, அவரோட கார் தான், அவரோட கார் தான். நைட்டு டைமில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துருப்பாப்புல போல், எவன் எந்த வழியில் வந்தான்னு தெரியல, எது தாப்பில் வந்தவன் வழியை விட மாட்டேன்ட்டான். இந்த ஒத்தடி பாதையில் உட்காந்துட்டு நீ போ நாம் போம்பா இல்லை, அந்த மாதிரி ஆள் ஆளுக்கு உட்காந்து நீ நகத்து நான் நகத்துன்றதில் நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு. பேசியே சமாளித்து வெளில அமுச்சுருந்துருக்கலாம், பட் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில. அன்னைக்கு நிக்கி கொஞ்சம் நிறைய உக்கிய போட்டுருவோம், போட்டு இறங்கி கட்டப்பே இன்னைக்கு பேசி வாய் சவுடால் வந்து கைகலப்பு வரையும் போயிடுச்சு. ஆளை அடித்து தும்சம் பண்ணி கண்ணு கிண்ணெல்லாம் பேர்ந்துருச்சுன்றாங்க. அதாவது புருவத்து பக்கத்துலேயும் கண்ணத்து பக்கத்துலேயும் லைட்டாக இந்த உமா கொடுத்துவீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீங்கிருச்சு. எதிர்த்தாப்புல இருந்த எதிராளிக்கும் பயங்கர காயங்கள் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் ரோட்டில் பயங்கரமான ஒரு சண்டை. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க ரெண்டு பேர் சண்டையினால எதுக்குடா நான் நிற்கிறோன்னு தெரியாமல் சில பேர் நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் போலீஸ் வந்து பார்த்தா ஆள் அவங்களுக்குள்ளேருந்து அப்ஸ்காண்டு எங்கே ஓட்டாப்லையா ஏன் ஒன்று அப்படி சண்டை போடும்போது நல்லா தான் சண்டை போடுறாங்க, ஆனால் ஏன் அதுக்கப்புறம் ஓடுறாங்க தான் தெரிய மாட்டேங்குது. எங்கே இதுக்கு போயிட்டு உட்காந்து ஏன்னா கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆள் வந்து எங்கேயோ ஏதோ கண்டிப்பாக வந்து பாலத்துக்கு கீழே அப்போதைக்கு ஒளிஞ்சிருந்து தான் ஓடி இருப்பாப்புன்றது கன்ஃபார்மு. காரை விட்டுட்டு போனாப்பிள்ளையா, காரை எடுத்துகிட்டு போனாப்பிள்ளையா, எதுக்குள்ளே தலையை மறைச்சி வச்சுருக்காப்புல அப்படிங்கிறதுலாம் தெரில. ஒரு விஷயத்தான் சார் புரியலை, சில்லற பிரச்சனையை சில்லற பிரச்சனையாகவே விட்டுறணும். எதுக்காக இப்போ என்னென்ன கேஸு போட்டிருக்காங்கன்னா ஆபாசமாக பேசுகிறது, இவர் சாதாரணமாகவே நல்லா பேசுவாப்பில், இதில் ஆபாசமாக பேசியிருக்காருன்னு போட்டால் அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு வந்து அப்புறம் த்ரெட்டன் கொலை மிரட்டல். அந்த மூஞ்சியை பார்த்தா கொலை மிரட்டல் விடுற மூஞ்சி மாதிரி இல்லாமல் தெரியுது. ஏன் சார் கேஸு போடுறதுல ஒரு நியாயம் வேண்டாம்ப்பா, கவலைப்படாது. இன்றைக்கி மறுபடியும் நீங்கள் அதான் சாரி, நீங்கள் முத முதல்ல உள்ளே போயிட்டு உங்களோட அந்த அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். இதை ஒரு நியூஸுன்னு சொல்லி நீ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கியான் வேறு கேள்விக்க, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அதை வேறு சர்ச் பண்ணி பாருங்களேன், நிக்கியோட முகத்தை பாருங்கள், அந்த முகத்தை அங்கே உள்ளுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், அப்போ என்னோடய ஃபீல் என்னங்கிறது உங்களுக்கு புரியும்.